தூத்துக்குடி அருகே கோரம்பள்ளம் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு மழைநீர் வெளியேறி வருகிறது. மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ஷேக் மதார் வழங்கி கேட்கலாம். ஷேக் மதார் வணக்கம். கரையோர மக்களின் தற்போதைய நிலைமை என்ன, விவரங்களை பதிவு பண்ணலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வந்து தாழ்வான பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது. ஓட்டப்பிடாரம், கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக காற்றாற்று வெள்ளம் கோரம்பளம் குளத்தில் வந்தது. கோரம்பளம் குளம் நிரம்பி அந்த குளம் உடைப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த தண்ணீர் பாஞ்சி வருகிறது. இதனால் சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டதுடன் வீரநாயக்கன் தட்டு, முத்தியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதிகளில் தடுப்பு நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் அந்த பகுதியில் முகாமிட்டு உதவி செய்து வருகின்றனர். ஷேக் மதார் தொடர்ந்து, இந்த உடைப்பை சரி செய்ய ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? இந்த ஓட்டப்புடாரம், கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட மழை காரணமாக காற்றாற்று வெள்ளம் கோரம்பளம் குளத்தை சூழ்ந்தது. இதனால் கோரம்பளம் குளம் நிரம்பி குளம் உடைப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக தற்போது மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் வந்து இந்த பகுதிகளில் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். குளம் உடைப்பை சரி செய்ய முடியாத காரணத்தால் தற்போது தண்ணீர் அதிலிருந்து வேகமாக வெளியேறி வருகிறது. இந்த தண்ணீர் வந்து அந்த பகுதியில் உள்ள விளைநிலங்கள் வழியாக சென்றதால் விளைநிலங்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் நேராக கடலுக்கு செல்வதற்காக கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஷேக் மதார். அந்த இடத்துல அப்படி அவங்க போய் சொல்லி விசாரிக்க முடியாது.